ஸோ இது வந்து பார்த்தோம்னா இப்போ எண்ணெய் தனியாக புண்ணாக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆடும் போது கிடச்சிருவோம். 80 கிலோ மல்லாட்ட பயிர் போய் எவ்வளோ எண்ணெய் வருதுன்றத பார்க்கலாம். வெறும் பயிர் மட்டுமே 9000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவும் பேபியும் மல்லாட்ட பயிர் வாங்கிட்டு வரதுக்காக போறாங்க வேர்க்கடலை. ஏன்னா சுத்தமான வேர்க்கடலை எண்ணெய் வந்து செய்யறதுக்காக நம்ம வீட்டுல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மல்லாட்ட பயிர் வாங்கி எண்ணெய் அடி வச்சுக்குவோம். ஒரு 30 லிட்டர் 40 லிட்டர் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சுக்குவோம். அம்மா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்தானு போவாங்க அப்பப்ப. மல்லாட்ட எண்ணெய் வந்து தயாரிக்கிறோம் சொல்லிட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் மேட் பியூர் நல்ல வந்து பாத்தீங்கன்னா மல்லாட்ட எண்ணெய் வந்து தயாரிக்கிறோம் சொல்லிட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் மேட் பியூர் நல்ல வந்து பாத்தீங்கன்னா செக்குல ஆட்டின மல்லாட்ட பயிர் வாங்க மில்லுக்கு வந்தாச்சு. நாங்க பண்ருட்டி பக்கத்துல ஒரு மில்லுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து மல்லாட்ட பயிர் மூட்டை மூட்டையா அடிக்க வச்சிருக்காங்க. அதுல வந்து நாங்க ஒரு பயிர் செலக்ட் பண்ணி அந்த பயிர் நாங்க வாங்கினோம். அதுதான் இப்ப பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இதுவே காய்ச்சலாக தான் இருக்கு. சும்மா ஒரு காய்ச்சல் காய வச்சு எடுத்துனோம்னா நல்லா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இப்போ எண்ணெய் தனியாக புண்ணாக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆடும் போது கிடச்சிரும். நமக்கு வந்து பார்த்தோன்னா புண்ணாக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இதுவே வந்து பார்த்தோன்னா செகண்ட் குவாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். பயிர் வந்து பார்த்தோன்னா உடஞ்சி உடஞ்சிருக்கு பாருங்க. இதுவே வந்து பார்த்தோன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா முழு முழு பயிர் வந்து இருக்கும். அது வந்து எவ்வளோ சொன்னால் அது வந்து 90 ரூபா 93 ரூபா ஒரு கிலோ. அப்படின்னா 9000 ரூபா வருமா? 80 கிலோ 9000 ரூபாயா? அதான் எப்படி அந்த 100 ரூபா ஒரு கிலோ அந்த மாதிரி சொன்னி 9000 ரூபா சொல்கிறாங்க. ஓஹோ 80 கிலோ வந்து 9000 ரூபா. வெறும் பயிர் மட்டுமே 9000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்தது. இதுவே நல்லா தான் இருக்கு. இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வருஷம் வருஷம் வந்து பார்த்தோன்னா இது மாதிரி வேர்க்கடலை வந்து வாங்கி நம்ம வீட்டில் இருந்ததுன்னா முன்னாடிலாம் வேர்க்கடலை வந்து பார்த்தோன்னா கொல்லியில் போய் பொறுக்குவோம் நாங்கள். மல்லாட்டை ஆஞ்சி நானும் எங்கள் அண்ணெல்லாம் இருக்கும்போது சின்ன பசங்களாக இருக்கும்போது கொல்லிக்கு போயிடுவோம் மல்லாட்டை ஆயிடுறதுக்கு. இப்போ எல்லாமே வளர்ந்துட்டோம். யாருமே வந்து பார்த்தோன்னா கொல்லிக்கு போய் மல்லாட்டை ஆயிடுறதே கிடையாது. எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இது மாதிரி பயிராக வாங்கி எண்ணெய் ஆடிடுவாங்க. யாரெல்லாம் இது மாதிரி வந்து பயிர் வாங்கி காய வச்சு எண்ணெய் ஆடி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம இது கொஞ்சம் காய்ச்ச பிறகு நம்ம அதுக்கப்புறம் போய் எண்ணெய் எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? ஓகே. இப்போ வெயில் ரஷிதா ஆய மூட்டை தூங்கினாங்க பாரு, தூங்கினா ஐ கண்ணாடி போட்டு காட்டுறாரு ஆயக்கு. அப்ப வந்து அந்த 20 கிலோ உளுந்து 2000 ரூபாயா? 20 கிலோ உளுந்து. ஆமா முழு உளுந்து. எப்பயுமே வந்து பார்த்தோன்னா அம்மா தான் வாங்குவாங்க. வாங்கி உடச்சி எனக்கு பாதி அவங்க பாதி வச்சுக்குவாங்க. அதனால தோல் உளுந்து உடச்சிக்கலாம் பாதி பாதியா. 20 கிலோ 2000 ரூபாய்க்கு வாங்கி வந்துக்கிறாங்க. ஆமா ஒரு வருஷத்துக்கு யூஸ் ஆகும். இப்போ அந்த இடம் கொடுத்த உளுந்தே இன்னுமே இருக்குது நம்ம வீட்டில். ஆமா ஆமா. இப்போ இங்கே வந்ததுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கிடச்சிருச்சு, உளுந்து கிடச்சிருச்சு. அப்புறம் வடலூர் கூட்டினு இருந்தாங்க புளி வாங்குறதுக்கு. நேற்று சனிக்கிழமை சந்தை வந்து போடுவாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிருந்தாங்க. நாங்கள் தான் வந்து பார்த்தோன்னா சித்தி வீட்டுக்கு போயிட்டோம்ல சார், அதனால வந்து வாங்க முடியல. அடுத்த வாரம் போய் புளி வாங்குறேன்னு சொன்னாங்க. 20 கிலோ புளி, உனக்கு 10 கிலோ எனக்கு 10 கிலோன்னாங்க. எனக்கு அம்மத்தெல்லாம் வேணாமல் கொஞ்சம் இருந்தால் போதுன்னு சொன்னேன். வடலூர் போய் புளி, இங்கே எல்லாமே வந்து பார்த்தோன்னா கிராமத்திலாம் மொத்த மொத்தமாக வாங்கி வச்சுக்குவாங்க. ஆமாம். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாங்க முடியாது. நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஆடுறதுக்கு மல்லாட்ட பயிர் தீன்னு வராங்க. நல்லா கட்டினியா? ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு அப்போ வந்து கிளம்புறாரு. நான் வர என்ன ஆட என்ன ஆடுன்றதுன்றேன், என்ன டான்ஸ் ஆடுமோன்னு சொல்லி யாராவது கமெண்ட் பண்ணிட போறாங்க. என்ன ஆடுறதுன்னு தான் சொல்லுவாங்க. செக்கில் போய் எண்ணெய் வந்து ஆடி எடுத்துன்னு வருவாங்க. மல்லாட்ட எண்ணெய் இங்கே வந்து மல்லாட்டை கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, இங்கே கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. 80 கிலோ மல்லாட்டை 80 கிலோ மல்லாட்டை பயிர் போய் எவ்வளோ எண்ணெய் வருதுன்றதை பார்க்கலாம். எவ்வளோ புண்ணாக்கு எண்ணெய் பிரிதுன்னு பார்க்கலாம். 30 லிட்டருக்கு வந்து பார்த்தோன்னா கேன் ரெடி பண்ணிருக்காரு. பின்னாடி கேன் பாரு. ஆஹா, வண்டி பேலன்ஸ் பண்ண முடியும் பாப்பா, இல்லைன்னா இதில் வந்து கற்றுக்கிட்டுருக்காங்க. வண்டி ஒரு மாதிரி பெரிய கேன் கிளம்பிட்டாரு. சோ என்ன ரெடி ஆகிடும், நமக்கு வந்து அடுத்த வேலைய பாக்கலாமா? சேட்டை சேட்டை சீரை கொட்ட போது காலுக்கு பொட்டல் தக்காளி.
இஞ்சி அதுக்கப்புறம் கல்லுப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடல அரைக்கும் போதே வந்து இது எல்லாமே அது கூட போட்டு அரைச்சி எடுத்தனா எண்ணெய் வந்து நல்லா வரும். ஸோ எண்ணெய் வந்து பித்தம்லாம் இருந்ததுன்னா வச்சுக்கா, இஞ்சி பித்தத்தை முறிக்கிறது மல்லாட்டை எண்ணெய்ல ஒரு சில பேர் தலை சுத்தம் அந்த வாசனைலாம். ஸோ பித்தம் முறிக்கிறதுக்காக இஞ்சி. ஸோ நீங்க இது மாதிரி போட்டு செய்வீங்களா சொல்லிட்டு கமெண்ட் வயசுல கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி எலுமிச்சம்பழம் உப்பு வந்து சேர்க்கறாங்க. இது சேர்க்கணுமா நான் சொல்லுங்கள். வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இவ்வளோ எண்ணெய் வந்து வந்திருக்கு. இப்போ எண்ணெய் பாருங்கள் மேலே தெளிஞ்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ மூணு கேனில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 20 லிட்ரு, இது 10 லிட்ரு, இது வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டரில் கொஞ்சமாக வந்து இருக்குது. ஸோ மொத்தம் ஒரு 33 லிட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஊற்றி தெளிய வைப்பாங்க. ஒரு 2-3 நாள் ஆகும் தெளியுறது. தெளிஞ்ச பிறகு மறுபடியும் வடிகட்டி ஊற்றி வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். புண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோ புண்ணாக்கு கிடைச்சிருந்தது. அது மாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாப்பா ஹேர் கட் பண்ணல, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இல்ல, ஆமா இதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஸ்டைலே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இல்லைன்னா டிஃப்ரெண்டா வேற மாதிரி கட் பண்ணிருக்கலாம், பாய் கட் பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து பாப்பாக்கு இங்க கசகசன்னு இருக்குன்றதுனால தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெட்டி விட்டோம். இவன் ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ காட்ட மாட்டா. ரொம்ப நேரம் கோல் வச்சிருக்கிறது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவ அழுவாமும் காட்டினா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம்மர் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க பாருங்க, அப்பவே செம்ம அழுக. அப்புறம் ட்ரிம்மர் போட்டு அதுக்கப்புறம் பிளேடு போட்டு வேற ஷேவ் பண்ணாங்க. சோ வந்து இதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ ரொம்ப நேரம் அழுதுட்டா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இன்னும் டிசைன்லாம் எதுவுமே போட தேவையில்ல. நீங்க கரெக்ஷன் கூட பண்ண தேவையில்ல, பண்ண வரைக்கும் போதும் பாபாவை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தேன்னா ஸோ இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தான் அதுக்கே வர புக்கு கிஸ்டாடா. படிக்கிறதுக்கு முன்னாடியே புக்கு கிடைக்கலாமா? கிடைக்கிறத பச்சை கிச்சா கூட போகலாம். நீ படிக்கிறதுக்கு முன்னாடியே நீ கிடைக்கிற புக்கெல்லாம் கிடைக்கூடாதுமா? கதை புக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கதை புக்கு சொல்லலான்னு பார்த்தா இவ தான் வந்து கலந்து எடுத்துகிட்டு வந்தா எடுத்துகிட்டு வந்து வேலை பண்ணிட்டு கீழ்ச்சி போடுறா பாருங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேறு இவளுக்கு ஹேர் கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவள் எப்படி காட்டுவாளோ காட்ட மாட்டாளோன்றதுனால சிம்பிளாக வந்து ஹேர் கட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு சம்மருக்கு இந்த கட் தான் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே முடிதானே வளரதானே போகுது. அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன ஹேர் ஸ்டைல் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒன்று ஒன்றா கட் பண்ணி அழகாக பார்த்துக்க வேண்டியதா பாப்பாவை. ஸோ இப்போ அப்புறம் என்ன ஆடினாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது டீட்டெயில்ஸ் உள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஷன் தான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எண்ணெய் வந்து எவ்வளோக்கு பயிர் வாங்கணும், எவ்வளோத்துக்கு நமக்கு வந்து 1 லிட்டர் எண்ணெய் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பயிர் வாங்கினது வந்து 80 கிலோ பயிர். அதுவே வந்து 7600 ரூபா. அந்த 80 கிலோ பயிர் வந்து பாத்தீங்கன்னா செக்குல எண்ணெய் 700 ரூபா. ஆமா 1 லிட்டருக்கு 9 ரூபா வந்து வாங்கினாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால 700 ரூபா எங்க அப்பா வந்து கொடுத்தாரு. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 8900 வந்துச்சு. 7600 700 8300 $8,300.
ஸோ வந்து ஒரு கிலோ புண்ணாக்கு வந்து 50 ரூபாய், ஸோ 40 கிலோ கிட்ட புண்ணாக்கு நமக்கு கிடைச்சிது, அது ஒரு 2000 ரூபாய் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிது. ஸோ அது வந்து நம்ம இந்த 8300 ரூபாயில மைனஸ் பண்ணால் 6300 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலி எண்ணெய் எவ்வளோ கிடைச்சிதுன்னா நான் காட்டினேன், 3 பாட்டில் 3 டின் வந்து காட்டினேன், 32 லிட்டர் அந்த புண்ணாக்கு வந்து அடியில் அப்படியே வந்து தங்கி லாஸ்ட்டாக வந்து நமக்கு அப்படியே புண்ணாக்கு கிடைக்கும், மேலே மட்டும்தான் எண்ணெய் கிடைக்கும். பெரிய பாத்திரத்தில் அப்படியே ஊற்றி வச்சுட்டோன்னா வச்சிங்கன்னா ஒரு 4-5 நாள் அப்படியே வந்து ஊற்றி மூடி வச்சுட்டுனா ஸோ எண்ணெய் ஃபுல்லாக கிளியராக தெளிஞ்சிடும். நாங்கள் எண்ணெயே எடுத்துகிட்டு வரல, ஏன்னா இன்னும் தெளிவே இல்லைனாலும் அங்கேயே வச்சுட்டு விட்டேன், அப்புறமா போய் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த புண்ணாக்குலாம் தவிர எண்ணெய் வந்து ஒரு 32 லிட்டர் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. ஆக்சுவலி 32 வந்து பார்த்தோன்னா அந்த 6300 டிவைட் பண்ணு மைனஸ் இது வருதுன்னா ஸோ எவ்வளோ வரும்னா ஒரு லிட்டர் வந்து 196 ரூபா வந்தது. 196 ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை எண்ணெய். ஸோ 196 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போய் வந்தது அந்த பெட்ரோல் ஒரு லிட்டர் வந்து 200 ரூபா, நம்ம வீட்டில் சுத்தமாக வந்து கடலை எண்ணெய் செய்யறதுக்கே 200 ரூபா ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கடையெல்லாம் வந்து பார்த்தோன்னா 200 ரூபாய்க்குள்ளே கூட எண்ணெய்லாம் கிடைக்குது, அப்புறம் 300 ரூபா வரைக்கும் இருக்குது, 250 ரூபான்னு சொல்லிட்டு நிறைய விற்கிது. ஸோ இது என்ன இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு இடத்த போய் நம்ம அது நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்குறத விட நம்மளே வந்து பார்த்தோன்னா சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து ஸோ இதெல்லாம் வாங்கி காய வச்சு வந்து எண்ணெய் ஆடி வச்சுக்கோம். நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணலாம் இதுன்னா நம்ம டைரெக்டாக போய் கடையிலே வாங்கிக்கலாமே சொல்லிட்டு, ஆனால் கடையில் வந்து வாங்கினா கலப்படம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ விற்கிறவங்க லாபம் இல்லாத எண்ணெயுமே விற்கவே மாட்டாங்க. சேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து இது மாதிரி எண்ணெய்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. யாரெல்லாம் இது மாதிரி வந்து எண்ணெய் நீங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டைம் தான் வந்து பார்த்தோன்னா எங்கள் அப்பா சொன்னார் இஞ்சி எலுமிச்சம்பழம் அந்த உப்புலாம் போட்டு வந்து அரைச்சாங்க. ஸோ இஞ்சிலாம் இந்த தட்டில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், இது முன்னெல்லாம் போட்டாங்களான்னு கேட்டேன், அதெல்லாம் போகிறது இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எண்ணெய் பயிர் விற்கிறவங்களே போட சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னாங்க, இவங்களுக்கு முன்னாடி ஆனவங்களும் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த எண்ணெய் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் போடலாமான்னு சொல்லிட்டு. இந்த எண்ணெய் லெமன் இஞ்சி லெமன்லாம் போட்டாங்க. ஆமாம் இஞ்சி லெமன் சால்ட்டு அதெல்லாம் போட்டாங்க. ஆக்சுவலி வந்து நம்ம நல்லெண்ணெய் ஆடுவோம்ல எள்ளு, அப்போ வந்து வெள்ளம்லாம் கூட ஏதோ போடுவாங்க, வெள்ளம் சேர்ப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து எண்ணெய் ஆடும்போது ஒரு பொருள் போடுவாங்க, இது கிழிக்கக்கூடாது. ஸோ வேர்க்கடலை எண்ணெய் வந்து ரெடி பண்ணும்போது என்ன சேர்ப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன குட்டி பண்ணே அழகா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம எண்ணெய் வந்து தயார் பண்ணதோட கால்குலேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டா இல்லை வந்து நஷ்டமான்றதை விட சுத்தமான எண்ணெய் கிடைக்குதுன்றதுதான் மெயின் மேட்டர். நீங்கள் இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இது நம்ம இது மாதிரி செய்யலாமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிக்கிறதே பெட்டர்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.